ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, சைனாவில் டந்தோங் அப்படின்ற இதில் இருக்கோம். அதாவது நார்த் கொரியா பக்கத்தில், வடகொரியா பக்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக நான் இங்கே எதுக்கு வந்தேனா பார்த்தீங்கன்னா, வடகொரியாவை பார்டர்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குது, இங்கேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சைனாலேருந்து. அதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நான் இங்கே நிற்கிற இடத்துலேருந்து வெறும் 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது பார்டர். நான் என்ன ஹோட்டல் இங்கே உள்ளே தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பக்கம் வந்தால் ஒரு ஆறு இருக்குங்க, யாழு ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க, யாழு ஆறுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்குது நார்த் கொரியா, இந்த பக்கம் இருக்குது சைனா. நமக்கு முன்னாடி சிவப்பு கலர் பில்டிங் தெரியுதுல, அது வந்து வடகொரியாங்க. நம்ப முடியல, என்னாலே நம்ம முடியல, அவ்வளோ பக்கத்தில் நம்ம இருக்கோமான்னு சொல்லிட்டு. அங்கே ஆக்சுவலாக பைனாகுலர் இருக்குது, போய் பார்க்கலாம். பைனாகுலரில் இங்கே இது நாள் வடகொரியாவை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் அவங்க கூட சேர்ந்து வடகொரியாவை பார்க்க போகிறேன். வேறு லெவல் இங்கே பாருங்க, எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது வடகொரியாவில். எப்படி இருக்கலாம், இங்கே பார்டரில் மட்டும் தெரியுதுமே வச்சுருக்கலாம், அது யாருக்கு தெரியும். இதுதான் வந்து பாலம், ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு சைனாவும் கொரியாவும் வந்து சேர்ந்து கட்டினது பாலம். டே வண்டி இது வழியாக அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் போகிறது, ட்ரெயின் ட்ரக்குகள் போகிறது, ட்ரெயின் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பாலம் இருக்குங்க. எல்லாமே பார்க்கலாம். இல்லைங்கடா போகிறேன்டா, நிற்க மாட்டானுங்களோ. ஓகே, நம்ம தான் நின்று போகணுமோ, நிற்க மாட்டானுங்க போல. இந்தியாவுமே போனதான். இங்கே பாருங்க பாலத்தை, இதுதாங்க இந்த பாலம் தாங்க நார்த் கொரியாவுக்கு போகுது, வடகொரியாவுக்கு போகுது. ஏன்னா பீலா விடுறான் அப்படின்ற மாதிரி தெரியலாம், பட் உண்மையை சொன்னால் என்ன இதை நவுருது அங்கேருந்து கலக்கலாம். என்னது இது, இதுங்க வயநாடுல பார்க்குறேன், க்ளோஸ் ஆகிருக்கு. ரே எப்படா திறக்குது, இதா எல்லாம் மூடி வச்சுருக்கானுங்க வயநாடுக்குள்ளதா. ஆஹா, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க, பார்க்க முடியாது போல். சூப்பராக இருக்குல்ல பயணங்கள். அந்த பக்கம் இங்கேயே பார்த்த மக்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போட்டில் வந்து போகலாமா, உள்ளே வந்து கடை ஆற்றுக்குள்ளே போய் ரிவரில் போய் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அப்படி பண்ணிட்டீங்கன்னாடா, இப்படி பண்ணால் நான் ஜூம் பண்ணி பார்ப்பேன்டா. மொபைல்லே ஜூம் பண்ணி அந்த பார்டரை எடுக்காது, அந்த பார்டரை பாருங்கள், வடகொரியாவில் நிறைய பில்டிங்ஸு அனாதையாக கிடக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது ஒரு தீம் பார்க் அங்கே இருந்த மாதிரி காமிக்குது. மக்கள் நடமாட்டம் சுத்தமாகவே இல்லைங்க இங்கே. அங்கே பாருங்கள், சூமணி பார்த்துட்டு இருக்கும்போது வடகொரியோட கொடி தெரிஞ்சது, கொடி பறந்து பறக்குது பாருங்கள். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்கே இராணுவ வீரர்கள் வந்து நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. அங்கே பாருங்க, தூரத்தில் ஒரு 4 பேர் எதையோ தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த உடஞ்ச பிரிட்ஜ் இருக்குல்லங்க, இதாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டினது. ஜப்பானோட அரசர் வந்து இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காருங்க. இந்த பக்கம் இருக்கிறது தந்தாங் சைனாவில் உள்ள ஏரியாங்க, அந்த பக்கம் இருக்கிறது வடகொரியாவோட சினோஜூ அப்படின்றது. இந்த உடஞ்சி கிடைக்கிற பாலத்தை கொரியாவை ஜப்பான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இருந்த ராஜா இந்த பாலத்தை கட்டியதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் வந்து எதுக்காக உடச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கொரியாவில் வந்து வார் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து அமெரிக்கா வந்து பாம்பு போட்டு இந்த பாலத்தை வந்து உடச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக வந்து இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வந்து சைனாக்கும் கொரியாக்கும் நிறைய பொருட்கள், இராணுவங்கள், இராணுவ வண்டி கூட போகுது இராணுவம் சொல்லும்போது, இராணுவங்கள்லாம் அனுப்புறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்ததாம்மா. இப்போ சாப்பாடு உணவு எல்லாமே வந்து இந்த பிரிட்ஜ் மூலயமா தான் போயிருக்கு. ஸோ பிரிட்ஜை உடச்சிட்டா வந்து மொத்த எதுவுமே தடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இதில் குண்டு போட்டிருக்காங்க. குண்டு போட்டது இல்லாமல் நாங்கள் வந்து தெரியாமல் தான் போட்டோம், நாங்கள் வேணுக்குமே போடல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் வந்து கொரியா ஆக்குமை பண்ணியிருந்தாங்களே, அந்த டைமில் தான் வந்து பக்கத்தில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது, அது பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ். இந்த பக்கம் இருக்குது ப்ரோக்கன் பிரிட்ஜ், இந்த பக்கம் இருக்குது ப்ரோக்கன் பிரிட்ஜுங்க, அதாவது உடஞ்ச பாலம். அந்த பக்கம் இருக்குது சினோ கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இன்னொரு புதிய பாலம் சைனாவும் கொரியாவும் சேர்ந்து கட்டியிருக்காங்க.
ஆனால் இந்த உடஞ்ச பணத்தை அவங்க வந்து சரி பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக உடஞ்சதுக்கப்புறம் வந்து சைனா வந்து சொல்லியிருக்காங்க, கொரியா நீ வந்து இந்த பாலத்தை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் ரெடி பண்ணல, புது பாலமே உங்களுக்கு கட்டிடுவோம், இது உடஞ்சது அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் வந்து அமெரிக்கா எங்களுக்கு செஞ்ச துரோகம் வந்து எங்களுக்கு கண்ணிலே தெரியும், இல்லைனா மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். ஆக்சுவலாக கிரேட் வால் சைனா அங்கே போயிருந்தோம்ல, அதோட லிங்க் வந்து இவ்வளோ தூரம் வருது, இங்கே ஒரு இது இருக்குது எல்லாம் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ஓப்பன் இல்லை, க்ளோஸில் தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது இன்னுமே கிளியராக வந்து இந்த வடகொரியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலே நம்ம வந்து அப்படி தான் போவோம், அங்கே போகும்போது நான் பார்க்கலாம், ஓப்பனில் தான் கண்டிப்பாக போகிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு கேட்ட வரைக்கும் வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த வால் செவுதுகள் வந்து எவ்வளோ தூரம் கட்டிட்டு இருக்காங்க, நான் பெய்ஜிங் வந்து எந்தையோ ஒரு மூலத்தை மூலையில் இருக்கேன். நான் அந்த பாலத்தை பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டேங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் தான் காலையில் வாங்க கண்டினியூ பண்ணலாம், நீங்கள் நார்த் கொரியா ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கேன். அது நார்த் கொரியா தானா இல்லை இங்கே பார்டர் சுற்றி காமிப்பாங்களா அப்படின்னு தெரில. ஸோ இப்போ நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 யுவான் கிட்டே வந்துச்சு. இப்போ காலைல 9 மணிக்கு வச்சுருந்தாங்க, மணி 8:30 ஆகுது. நேராக அந்த டூரிஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களை மீட் பண்ணோம். 9 மணிக்கு முன்னாடியே வாங்கினாங்க. போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரிப்பு. ஆ சிஷியா அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் ட்ரிப்பு இன்றைக்கி. அந்த கடை எங்கே இருக்குன்னே தெரியல, நான் அப்படி புக் பண்ணிட்டு வந்துட்டேன், மார்க் பண்ண மாட்டோம் லொக்கேஷன். இங்கே தான் இங்கே இருக்குது. ஆ இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நிறைய மக்கள் காலையில் போவாங்க போல். நம்மளை எதில் கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியல, போட்டா இல்லை காரா என்ன ஏன்னே தெரில. நான் அப்படி புக் பண்ணிட்டு வந்துட்டேன், மொழி பிரச்சனால என்னென்னு புரிய மாட்டேங்குது. நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி கொடுத்து ஆமாண்ணா நார்த் கொரியாக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போக தான் சொல்கிறான் அப்படின்றாங்க. என்னான்னு தெரியல, நார்த் கொரியா ஓப்பன் ஆகலை, எப்படி அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், இன்னும் அதை மாதிரி தெரிஞ்சது எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் மியா, ஆ ஆ தோ வா ஃபேஸ் வா யா தே தே வே வே தி சம் இஸ் வா பஸ் ஆ தேங்கோ திஸ் ஒன் வா திஸ் தே தே ஓகே பஸ் நம்மளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல. ஓகே நம்மளை பார்த்தா வெரி குட். ஓகே நம்மளை பார்த்தா வந்திருக்காது போல் தலைவர். ஏன்னா நான் ஒரு நாள் தான் இங்கே ஃபாரினர் இருக்காது, யாருமே ஃபாரினர் கிடையாது சொல்லியிருப்பாங்க. கருப்பாக ஒரு பயங்கரமாக இருப்பான்ட்டு. பஸ் டூர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே கைடு வந்து என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார், எனக்கு ஒன்றுமே புரியல சைனாவில். அதனால் ஃபோனில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே கேட்டுகிட்டே வந்தேன், அதுலேயும் ஒழுங்காகவும் வரல. இப்போ நம்ம நார்த் கொரியாவோட பார்டரை இங்கேருந்து இந்த சைனாவிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த பஸ்ஸில் போகும்போது நிறைய இடங்கள் பார்க்க முடிஞ்சது. ஃபுல்லாக வந்து ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் அமைதியாக இருந்ததை நீங்களே பார்க்க முடியும். ஆனால் சைனா பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் நடந்துக்கிட்டு உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பக்கம் இது கிராமம் இருக்குங்க, நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சது. நம்ம பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், சீன பெருஞ்சுவர் எந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த இடம் தான் இது. 23,000 கிலோமீட்டர் பெருசுங்க, எப்படி இருக்குது பாருங்கள். சீன பெருஞ்சுவர் எங்கெங்கேயோ வந்திருக்கு. இப்படியே போயிட்டுருக்கும்போது தான் எங்களுடைய கைடு ஒன்று காமிச்சு ஆச்சரியப்படுத்தினார், இதுதாங்க வடகொரியாவோட 5,000 வான், கிட்டத்தட்ட $10, ₹835 கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதை கையில் தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கி ரொம்பவே பக்கத்தில் நான் பார்த்து வியந்துட்டு இருந்தேன். என் கைடுக்கு இங்கிலீஷ் தெரியல, கொஞ்சம் நான் லைட்டாக தெரியும். ஹாய் பாய் தான் தெரியுது. போட்டில் ஏற போகிறோம். நீயாவ் நீயாவ் எங்கே பாரு நீயாவ் ஆள் பார்க்கறது ஹிட்மேன் மாதிரி இருக்காருல்ல, எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. காடி போட்டு ஜாலியாக
நமக்கு வந்து சைனா ட்ரிப் முடிய போகுது. திரும்பவும் நம்ம ஆக்சுவலாக என்னென்ன மேட்டர்னா வந்து நார்த் கொரியா இன்னும் ஓப்பன் ஆகலை மக்களுக்கு, கோவிட்னால ஓப்பன் ஆகலை. இப்போ பேடி போகலாமா? செம்ம இங்கேருந்து பார்த்த செம்மையாக தெரியுமில்ல. ஆக்சுவலாக நார்த் கொரியா பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலைங்க, மக்கள் கோவிட்னால வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது, அதனால தான் வந்து நம்மளால் போக முடியல. இங்கே ப்ரோக்கன் பிரிட்ஜ் இருக்குது பாருங்க, இந்த பிரிட்ஜும் உடஞ்சிருக்கு பாருங்க. நார்த் கொரியா மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுனா நம்ம போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம், அடுத்த நாளே கிளம்பி போகலாம்னு போயிடலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்றைக்கு ஓப்பன் ஆகும் என்றைக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ நான் நார்த் கொரியாவில் தான் இருக்கேன். அஃபிஷியலி பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்டர் தாண்டின அவ்வளோதான், தாண்டியாச்சு. பாகிஸ்தான் போன மாதிரி பார்டர்லேயே போனோம்ல, அந்த மாதிரி வந்து நார்த் கொரியா பார்டர் தொட்டாச்சு. இப்போ நம்ம சைனாக்குள்ளே நிற்கிறோம், போட் எடுத்துகிட்டு இப்போ நார்த் கொரியா பக்கம் போவாங்க. போட்டு கிளம்பிச்சு பாருங்க, சென்டர் தான் நார்த் கொரியா. ஆளு நாங்கள் நின்றுருக்காங்க மேலே, இந்த மலைப்பகுதி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பகுதிக்கிட்டே இந்த பக்கம் கிராஸ் ஆகுது, இங்கே போக போக அப்படியே மெயின் ரோடு வந்துடுது. உள்ளே காரு லாரி எல்லாமே இருக்குது, மக்கள் கூட்டங்கள் தான் இல்லை. மற்றபடி எல்லா இதுவும் நடந்து தான் இருக்குது, கிராமப்பகுதி, அதனால தான் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க. அங்கே ஒருத்தர் லாஸ்ட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. இந்த எல்லை பகுதியில் ஃபுல்லாகவே இராணுவங்கள் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. மக்கள் எல்லாமே நடந்துக்கிட்டோம், சைக்கிளில் போய்கிட்டோம் இருக்காங்க. இங்கே கார் இல்லை, பைக் இல்லை, ஆனால் கரண்ட் கம்பங்களை பார்க்க முடியுது. இந்த கிராமம் பார்க்கறதுக்கு அமைதியாக அப்படியே பழங்காலத்து முறையில் இருக்கு. மக்கள்லாம் பாருங்க சைக்கிளில் போகிறாங்க, அவங்க மூஞ்சியில் வெள்ளையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வடகொரியாவில் அதிகமாக கொரோனா பரவல் இருப்பதா சொல்கிறாங்க, அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே மாஸ்கோடு தான் அங்கே ஃபுல்லாக போய்கிட்டுருக்காங்க. இராணுவ கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்குங்க. இந்த பகுதியில் சில பேர் இங்கிருந்து தப்பிச்சு சைனா பக்கம் வருவதாகவும் உண்டு. அது மாதிரி நிறைய கதைகள் ஆன்லைனில் படிக்க முடியுது. இந்த ஆறு பனிக்காலங்களில் உறைஞ்சி போகிறதாகவும், அந்த உறைஞ்சி போகிற நேரத்தில் மக்கள் ஓடி வர்றதாகவும், சில பேர் சுட்டு தாக்கப்படுவதும், சில பேர் தப்பிச்சு வருவதும், அவங்கள சைனாவில் உள்ள மக்கள் பிடித்து திரும்பவும் அனுப்பி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இந்த நாடு வடகொரியா, வடகொரியா விட்டு வெளியில் வர முடியாது, அங்கே தான் இருந்தாகணும். அவங்களுடைய தினசரி வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு வந்து கெஸ் பண்ண முடியல என்னால். இங்கே பாருங்க கிராமங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. சிசிடிவி கேமரா கூட அங்கே இருக்குது பாருங்க. நான் ஃபோனை வச்சுக்கிட்டே ஃபுல்லாக அலசிக்கிட்டு இருந்தேன், என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நடந்துக்கிட்டோம், சைக்கிளில் போயிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்றது தான் கெஸ் பண்ண முடியல. இங்கே பாருங்க சிசிடிவி கேமரா. இந்த வீட்டு வாசலில் ஒரு அம்மா ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. பெண்கள் கூட காலில் ஃபேண்ட் மாதிரி தான் அணிஞ்சிருக்காங்க பாருங்கள். வெளியில் இராணுவம் இருக்குது பாருங்க. அந்த வீட்டுக்கு யாரோ ஒரு அம்மா வந்தாங்க, கையில் வாளி, வாளியில் தண்ணி எடுத்ததாங்க நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆமாம், கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள். மேலே சைக்கிள் போயிட்டுருக்கு.
ஷே, எப்படி இருக்கு பாருங்கண்ணா உங்கள் வாழ்க்கை. ஒரு எப்படி நான் சொல்கிறதுன்னா, அவங்க பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மக்களுக்கு எப்படி தோணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இங்கே பாருங்க, பாலம்லாம் இருக்குது, அந்த அம்மா மாஸ்க் போட்டிருக்காங்க பாருங்கள், சைக்கிளில் போகிறவங்க வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்க, பாவம். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து போட்டில் போயிட்டு வந்து நாட்கொரியா பார்த்துட்டு வந்தோம். செமையாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அங்கே உள்ள மக்களுக்கு வந்து கொரோனா பிரச்சனை போல, அதனால் வந்து மாஸ்க்லாம் போட்டு போனதை பார்க்க முடிஞ்சது. அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு இங்கே பார்டர்லேருந்து அவங்களை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே போகும்போது அவங்க கூட்டிகிட்டு போய் இடத்த மட்டும் தான் பார்க்க முடியும். பட் இங்கே பார்க்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ரியல் லைஃப்பில், தண்ணி ஒரு அம்மா தண்ணிலாம் எடுத்துகிட்டு போனாங்க, ஒரு அம்மா வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சைக்கிளில் தான் அதிகமாக பயன்படுத்தி இங்கே வந்து மூவ் ஆகுறாங்க. ஒரே வேன் மட்டும் பார்த்தா அந்த வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப தூரமாக இருந்துச்சு. நல்ல அது எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா மக்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே வந்து. இப்போ நீங்களும் சைனா வந்து சைனாவில் இருந்தீங்க இல்லை சைனா வந்தீங்கன்னா தந்தாங்க மறக்காமல் போங்க. நார்த் கொரியாக்குள்ளே போகலனா கூட இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் எப்படி இப்போ வந்து ஏர்போர்ட்டு போனோம் ஃப்ளைட், எனக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருமா, ஏர்போர்ட் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஹலோ, திஸ் ஒன் சே மேங்கோ. ஆக்சுவலாக நேற்று நைட்டில் வந்து நம்ம இதை குடிச்சிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதனால் திரும்பவும் வந்து கடைசியாக வந்து குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ கைஸ், கடைசியாக வந்து கிளம்பியாச்சு இங்கே தந்தவங்க வந்து. இப்போ ஏர்போர்ட் போகிறேன், மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 3:55 வந்து நம்ம ஃப்ளைட்டு. நாளைக்கு காலையில் இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க சைனாவில் வந்து ஏதோ கல்யாணத்துக்கு மார்க்கெட்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு, கல்யாண மார்க்கெட் இருக்குது இங்கே. நான் போய் பார்க்க போகிறேன், எனக்கும் போய் மார்க்கெட் போய் ஆசை பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது. என்ன எப்படி இருக்குது, எப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கேட்கும்போது. அதுக்கு ஏதோ டிக்கெட் தனியாக வாங்கணுமாம்மா. நம்ம நண்பர்கள் சிஆர் இருக்காங்கள சைனா ரேடியோ இன்டர்நேஷனலில். ஸோ நிலானியோட ஃப்ரெண்டு வந்து வாங்கி வச்சுருக்காங்க டிக்கெட்டு. அவங்க ஃப்ரெண்டு கூட தான் நம்ம போகிறோம் நாளைக்கு. அவங்க யார் என்னன்றதை உங்களுக்கு நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். வடகொரியாவை பக்கத்தில் இருந்து எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பார்த்துருக்கோம். வடகொரி ஓப்பன் ஆகட்டும் முழுமையாக, கொரோனா பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே கண்டிப்பாக போய் நிற்போம், முதலாளாங்க நிற்போம். ஏன்னா சொல்லி வச்சுருக்கேன், நிறையா பேர் சொல்லி வச்சுருக்கேன், கண்டிப்பாக போய் வடகொரியாவில் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அந்த நாடு. ஆ எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு அனுப்புங்க நார்த் கொரியா எப்படி இருக்குது, எப்படி மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சி யூ பை ஃப்ரம் போனி, பீஸ் கைஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் தமிழில் நார்த் கொரியா பற்றி காமிச்சிருக்கோம். பை.